இல்ல ராஜா கத்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கிறார். உன்னதமானவருடைய தயவினால் அசைக்கப்படாது இருப்பார். ஒரு ஒரு வார்த்தை ரொம்ப முக்கியம். அதில் ரெண்டு வார்த்தைகள் உடன்படிக்கையின் வார்த்தைகள். உடன்படிக்கையின் வார்த்தைகள்னா என்ன? கத்தரோடு நாம் ஒரு உடன்படிக்கையில் இருக்கிறோம். உடன்படிக்கைன்றது ரொம்ப மேலான ஒரு காரியம் பாருங்கள். கத்தரோடு அப்படிப்பட்ட ஒரு உடன்படிக்கையில் நாம் இருக்கிறோம். அந்த காலத்தில் சின்ன ராஜாக்கள் ஒரு பெரிய ராஜாட்ட போய் உடன்படிக்கையில் போய் போயிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும். வேறு வேணால் அது வந்து இவங்கள காட்டில் ஒரு பெரியவன் ஒருத்தன் வந்து இவர்களை ஆக்கிரமித்து இவர்களை கொள்ளையிடாது இருக்கும்படியாக ஒரு பெரிய ராஜாவோடு கூட போய் தங்களை இணைத்து கொள்வார்கள். அவரோடு கொஞ்சம் ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்கிட்டு அவருடைய பாதுகாப்பில் வாழ வேணும்னு சொல்லி அப்படி வாழ்வாங்க. அந்த ஒப்பந்தம் தான் கவனன்ட். அந்த காலத்தில் கவனன்ட்னு ஒரு கான்செப்ட். இந்த கவர்னன்ட் வந்து இந்த கான்ட்ராக்டை விட ரொம்ப அற்புதமானது. கான்ட்ராக்ட்லாம் இந்த காலத்தில் வரும் போகிறதுக்கெல்லாம் வேல்யூவே இல்லைன்றாங்க. சில நேரத்தில் கையெழுத்தெல்லாம் சும்மான்றாங்க நம்ம ஊரில் விசேஷமாக. ஆனால் இந்த கவர்னன்ட்டுங்கிறது கையெழுத்தெல்லாம் ஒன்றும் போட வேண்டியதில்லை பாருங்கள். ஆனால் அந்த கவர்னன்ட்ன்ற அந்த முறையை பின்பற்றி அந்த காலத்தில் பண்ணுவாங்களாம் பாருங்கள். இப்போ அதில் சில காரியங்களை சிம்பாலிக்காக பண்ணுவாங்க. ஒருத்தன் தனக்கு கொடுக்குற ஆயுதங்களை பெல்ட்டெல்லாம் எடுத்து அந்த யாரோட உடன்படிக்கை பண்ணிக்கிறானோ அவனுக்கு தருவானா. அதனுடைய அர்த்தம் என்ன? உனக்கு ஏதாவது ஒரு ஆபத்துனா நான் என்னுடைய அத்தனை ஆயுதங்களையும் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு உனக்கு வருவேன், உன் பக்கம் நிற்பேன் நான். உனக்கு ஆபத்துனா நான் விட்டுற மாட்டேன் உன் பக்கத்தில். அப்போ அவனும் தன்னுடைய பெல்ட்டையும் தன்னுடைய ஆயுதங்களை கழட்டி கொடுப்பான். உங்களுக்கு ஏதாவது ஆபத்துனா நானும் வந்து நிற்பேன். இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் தங்களை அர்ப்பணிச்சுக்கிறாங்க. தன்னுடைய உடைமைகளை எடுத்து அதுக்கு சிம்பிளாக இருக்கிற ஏதாவது வஸ்திரத்தை அதை எடுத்து அடுத்தவனுக்கு தருவானா. அவனும் தன்னுடைய இதை கழட்டி இவனுக்கு தருவானா. ஏன்னா என்னுடைய இதெல்லாம் உன்னுடையது, உன்னுடைய இதெல்லாம் என்னுடைய இதுன்றதை அது அறிவிக்குது. சிம்பிள்ஸ் எல்லாம் கவர்னன்ட் மீல்னு வச்சு அதை சாப்பிடுவாங்க. இந்த மாதிரியெல்லாம் கவர்னன்ட் வந்து ரெண்டு பேரும் இணைச்சிருது, இணைப்பிரியாத விதத்தில் இணைச்சிருது. அப்போ நமக்கும் கத்தருக்கும் உள்ள உறவை வேதம் கவர்னன்ட் சொல்லுது, அது உடன்படிக்கைன்னு சொல்லுது. அந்த மாதிரி ஒரு உடன்படிக்கைன்ற அந்த கான்செப்டில் இதை விவரிக்குது. இப்போ எனக்கு ஒரு ஆபத்து, உங்களுக்கு ஒரு ஆபத்துனா நம்முடைய கவர்னன்ட் பார்ட்னர் வந்து நிற்பார். நமக்கு ஆண்டவரோடு ஒரு கவர்னன்ட் இருக்குது, புதிய உடன்படிக்கைன்னு சொல்கிறோம் இல்லையா. அந்த உடன்படிக்கையில் நம்ம அவரோட ஒரு உடன்படிக்கை பண்ணிக்கிட்டோம். உடன்படிக்கைனா ரெண்டு குரூப்பு உடன்படிக்கை பண்ணும்போது ரெண்டு பேரும் ஒரு பிரதிநிதியை தேர்ந்தெடுப்பார்கள். அந்த பிரதிநிதியின் மூலமாக தான் ரெண்டு குரூப்பும் உடன்படிக்கை பண்ணிக்கும். இப்போ நம்முடைய பிரதிநிதி யார்? நம்முடைய பிரதிநிதி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அதனால் தான் மனுஷனாக வந்து மனுஷனோட ஐடென்டிஃபை பண்ணி மனுஷனாக இருந்தார் பாருங்கள். அவர் நம்முடைய பிரதிநிதியாக தேவனோடு ஒரு உடன்படிக்கை பண்ணுறார். அப்போ ஒரு ஆதாம் வந்து உடன்படிக்கை பண்ணல. அவன் ஏற்கனவே எல்லாத்தையும் சொதப்பிட்டு நம்மளை பிரச்சனையில் விட்டு போயிட்டான் ஆதாம். இப்போ இவர் தேவகுமாரன், பாவமே செய்யாதவர், விழுந்து போகாதவர். இவரை சோதிச்சு ஒன்றும் வீழ்த்த முடியாது பிசாசாரமே. இந்த உடன்படிக்கை ஒரு நாளும் கெட்டு போகாது, இந்த உடன்படிக்கை நிலச்சி நிற்கும். அப்படிப்பட்டவர், அப்படிப்பட்டவர் நம்முடைய சார்பில் தேவனோடு கூட உடன்படிக்கை பண்ணியிருக்கார் இல்லைங்களா. அப்பேற்பட்ட ஒரு உடன்படிக்கையில் நாம் இருக்கிறோம். இந்த உடன்படிக்கையின் லாங்குவேஜை இங்கே யூஸ் பண்ணுறாங்க. அந்த லாங்குவேஜ் எங்கே பார்க்குறீங்க? ரெண்டு வார்த்தைகள். ஒன்று தயவுன்ற வார்த்தை ஆங்கிலத்தில் ரொம்ப அழகாக வருது, லவ்விங் கைண்ட்னஸ்னு வரும். என்ஐவியில் வாசித்து பார்த்தீங்கன்னா இதே வசனத்தை அன்ஃபெயிலிங் லவ்னு வருது, அதாவது ஒழிந்து போகாத அன்பு. லவ்விங் கைண்ட்னஸ் அதை தான் தயவுன்னு நீங்கள் மொழிபெயர்த்திருக்கிறாங்க. லவ்விங் கைண்ட்னஸ் தான் ரொம்ப பாப்புலர் வே ஆஃப் ட்ரான்ஸ்லேட்டிங். எப்ரே வார்த்தை ஹெசத்ன்ற வார்த்தை ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. பைபிள் ஸ்டடி பண்ணுறதுல அது ரொம்ப முக்கியமான வார்த்தை. நம்ம பேசியிருக்கோம் அதெல்லாம் நிறையா. இன்னொரு வார்த்தை வந்து ட்ரஸ்ட்ன்ற வார்த்தை, அதுவும் எபிரேய மொழியில் ஒரு வார்த்தையிலேருந்து வருது, ட்ரஸ்ட்டு அப்படின்னு மொழிபெயர்த்துறான். இப்போ என் வேலை வந்து நான் ஒரு உடன்படிக்கையில் இருக்கிறவன், என் வேலை அவரை நம்புறது, ட்ரஸ்ட் பண்ணணும் அவரை, அவர் மேலே நம்பிக்கையாக இருக்கணும். அவர் வேலை வந்து ஒழிந்து போகாத அன்பினால் என்ன அன்பு கூற வேணும், எனக்கு தயவு காட்ட வேணும், லவ்விங் கைண்ட்னஸை காட்டணும், அன்ஃபெயிலிங் லவ்வை காட்டணும். அப்போ பாருங்கள் என்ன விதமான ஒரு கவனன் பாருங்கள்.
அவருக்கு தெரியும் நான் சில நேரத்தில் என்ன அன்ஃபீலிங் லவ் நீ காட்டுன்னு சொன்னார்னா நான் எத்தனையோ தடவை காட்டாமல் போயிடலாம். என்னை வெறும் ட்ரஸ்ட் பண்ணுன்றார், நம்புன்றார். அவர் அன்ஃபெயிலிங் லவ்வை நான் காட்டுறேன், அதாவது ஒளிந்து போகாத அன்பை, ஒரு நாளும் குறையாத அன்பை, ஒளிஞ்சு போகாத அன்பை. இல்லை இல்லை, இன்றைக்கி ஒன்று அன்பு ஊரில், இன்னையிலேருந்து உனக்கு அன்பு ஊரில் அப்படின்னு சொல்ல மாட்டாராம். அப்பேற்பட்ட அன்பினால் அன்பு ஊர்றன்றார். அதனால் சங்கீதக்காரன் சொல்கிறான், அசைக்கப்படாதிருப்பார். இந்த ராஜா வந்து அசைக்கவே முடியாது எவனுன்றார். இந்த ராஜாவை எவனும் அசைக்க முடியாது, ஏன்னா ராஜா உண்மை நம்பி இருக்கிறார். உடைய தயவுனால் அவர் அசைக்கப்படாதிருப்பார். உன்னதமானவருடைய தயவுனால் அசைக்கப்படாதிருப்பார். அப்போ கர்த்தரை நம்புகிறீங்களா நீங்கள்? நான் நம்புகிறேன் கர்த்தரை. நீங்கள் நம்புகிறீங்களா? நம்புவீங்கன்னு நம்புகிறேன். அப்போ அசைக்கப்படாதிருப்போம். அசைக்கப்படாத ஒரு வாழ்க்கை எல்லாம் வந்து போகும், பிரச்சனைகள்லாம் வரும் போகும், ஒழுக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் வரும். நாம் அசைக்கப்படாமல் இருப்போம். எல்லோரும் ஜெபம் பண்ணுங்கள், கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த அசைக்கப்படாத வாழ்க்கைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உடைய உடன்படிக்கைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உடைய தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒழிந்து போகாத அன்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உடைய கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஓமே, நான் நம்பி இருக்கிறேன் கர்த்தா. உம்முடைய அன்பை நான் எண்ணி பார்க்கிறேன். அநேக நேரத்தில் மறந்துருக்கிறேன், சில நேரத்தில் கவலைப்பட்டிருக்கிறேன், பாரப்பட்டிருக்கிறேன். கவலைப்படும் போதெல்லாம், பாரப்படும் போதெல்லாம் உம்மை நம்ப மறந்து விட்டேன். ஆனாலும் கர்த்தாவை திரும்பி வந்து உம்மை நம்பி இருக்கிறேன், திரும்ப நம்பி இருக்கிறேன். என் நம்பிக்கையை புதுப்பித்திருக்கிறேன், நான் புதுப்பித்து கொள்ளுகிறேன். அடிக்கடி அதை புதுப்பித்து கொள்ளுகிறேன் கர்த்தாவை. உம்மை நம்பி இருக்கிறேன், நான் உம்மை நம்பி இருக்கிறேன், உம்மை நம்பி இருக்கிறேன், உம்மை நம்பி இருக்கிறேன். ஓ உமக்கு ஸ்தோத்திரம். ரொம்ப சவால் விடும் சூழ்நிலையில் இருக்கும்போது நான் அதை எண்ணி பார்க்கிறேன், நான் உம்மை நம்பி இருக்கிறவன், என்னை கைவிடாத தேவன், உம்முடைய தயவினால் நான் அசைக்கப்படாது இருக்கிறேன் என்பதை எண்ணி பார்க்கிறேன் கர்த்தாவே. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் தேவனே. உமக்கு ஸ்தோத்திரம்.